இலை டிவி அமைத்துறாவீங்க தோத்து போகிறாங்க திண்டுபிட்டு போத்தி படுப்போம் அப்புடின்னு ஞாயிற்றுக்கிழமை எம்பிட்டு பங்காளியை டிவி அமர்த்தி போட்டு தூங்குனிங்க கமெண்ட்டில் வந்து கையை தூக்குங்க சாமியலா உங்க மேல எந்த தப்பும் இல்ல நம்ம பயலுக விளாண்ட விளாட்டு இந்த ஸ்கோர் போட பாருங்களேன் பதிமூணு நாலு நாற்பத்தி ரெண்டு இருபது ஏழு மூணு ஏழு சைபர் ஒன்பது சைபர் இந்த நம்பருக்கு போன போட்டிங்கன்றா ஜிம்மக்கல்ல இருக்க பொரோட்டா கடையில நம்ம மாறி முத்து மாஸ்டர் எடுத்து ஆளுக்கு நான் வார பார்சல் கட்டி அனுப்புவார் அந்த லட்சணத்துல தான் இருந்துச்சு ஸ்கோர் போர்டு இதை பார்த்ததுக்கு பிற்பாடு டிவி அமத்தாம என்ன பண்றது ஆனா நான் அமத்தல ஏன்னா அப்படி உங்கள்ட்ட ஒளரி தள்ளனும்ல அதுக்கு சலச்சவங்க கிடையாது போய் அங்கிட்ட அவங்க நம்பரை பாருங்க முப்பத்தொன்னு பதிமூணு பதிமூணு தக்காளி பேன்சி நம்பரா இருக்கே பதினஞ்சு நாலு அஞ்சு சைபர் பத்து இந்த நம்பருக்கு போன தட்டி தவட்டு நீங்க கேட்டு வைங்க நசீம் ஷா அப்படின்னு ஒரு சின்ன சிறுவண்டு பையன் எடுப்பா அப்படி அவருக்கு ஒரு ஆறுதலை போட்டு விடுங்க ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆட்டம் உடனே கண்ணுல தண்ணி வச்சு டன் ஆமா அப்புறம் என்ன அழுக மாட்டாங்களா ஏன்னா இந்தியா தைக்கிறதுக்கு வெறும் எட்டு பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருந்துச்சாம் அப்படியா கொண்ட மேட்சே ஆமா பயில சலுப்பு தடுப்புன்னு பிரட்டி விட்டாங்கல்ல இது என்ன பிரமாதம் இதுக்கு முன்னாடி மூணு பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்த ஒரு மேட்சையே பதினெட்டாம் நம்பர் காரு போன தரக்க என்ன செஞ்சாரு நான் சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது பச்சை சட்டக்காரங்க வந்தா நம்ம பயில கொஞ்சம் பரவசத்தின் உச்சத்தை அடைஞ்சு பத்திரக்காளி ஆட்டம் ஆடிபுறாங்க ஆனா இந்த ஆட்டையில எனக்கு ரொம்ப முடிச்சதே பல தருணங்கள் இருக்கு ஒவ்வொன்னா தட்டி தவட்டி விடுறேன் கேளுங்க என்னான்னு விஷயம் பாண்டி மாமா பந்து வீச்சுல பதற விட்டா அப்படி பேட்டிங்ல ஒன்னும் கலெக்டர்ல என்றாலும் பவுலிங்க செதற ஏன் ரொம்ப தூக்கி வச்சு பேசுற அப்படின்னு கேட்டிங்கன்னா போன மாசம் இன்னும் இருந்தாலும் என்னென்ன பேச்சு பேசிக்கிறாங்க அதெல்லாம் தட்டி விட்டு விட்டு தாட்டையில தவட்டி விட்டாப்ல அது ஓதும் ஜாமி எனக்கு தான் அந்த பேச்சு அப்புறம் நம்ம பையன் ரிசப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட சார்பட்டா பரம்பரை கபில மாதிரி தான் நடுவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லான்னு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லைனா வரும் சரி ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை போட்டுக்கிறங்க முரட்டத்தனமான ஒரு ஆக்சிடென்ட்ல கைய காலம் நழுவி கண்ணுக்கு கட்டு போட்டு சே பாவம்யா நல்ல மனுஷன் நல்ல ஆட்டக்காரன் எப்படி அவன் பொழைச்சி வரப்ப போறேன் அப்படி ஊரே காத்து கிடந்த சமயத்துல அந்த அந்த தட்டி தவட்டி ஆட்டைக்குல வந்து நேத்தலாம் என்ன திருப்புங்கிற நாற்பத்தி ரெண்டு ரன்னு ஆறு போரு பூரா பக்கமும் கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு முட்டி போட்டு முடக்கி எடுத்து விட்டேன் பச்சை சட்டை பந்து வச்ச நோரிச்சு விட்டவோ அப்புறம் நம்ம பும்முரா இவரை பத்தி என்னத்த பேச நான் தலைமை எப்பயும் எத்தான் செய்வாப்லன்ட்டு நமக்கே தெரியும் அன்னைக்கு நொறுக்கிட்டாப்ல ஏன்னா நாலு ஓவருக்கு வெறும் பதினாலே ரன்னு தான் மூணு விக்கெட் சருப் சருப்புன்னு ஸ்டிக்லேயே சொருகுதான் ஆனா இவங்க எல்லாத்த பத்தியும் பேசல நம்ம அக்சர் பட்டேல பத்தி பேசாம தவிர்க்கவே முடியாது ஏன்னா அன்னைக்கு ஆட்டையில பேட்டிங்ல இருபது ரன்னு ரெண்டு போரு ஒரு சிக்ஸ் பவுலிங்ல ஒரு விக்கெட் பதினோரு ரன் ரெண்டு ஓவருக்கு சரியான கான்ட்ரிபியூஷன் அன்னைக்கு நம்ம ஆட்ட இந்த இந்தாலும் செஞ்ச சம்பவமும் ஒரு முக்கியமான காரணம் தாண்டி அதை யாரும் மறுத்து போற முடியாது ஆனா இவங்க எல்லாரை விட ரெண்டு பெரிய கை இருக்காங்க அடுத்த யுவராஜ் அப்புறம் இந்த யாருப்பா ஏபிடி அடுத்த ஏபிடி முந்நூற்றி அறுபது டிகிரி ஏபிடி என்னங்கடா சாமி ஐபிஎல்ல போட்டு இவங்க ரெண்டு பேரும் தட்டி பெரட்டி எடுக்கிறாங்க இங்கே வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க அதுவும் ஏலே சிக்ஸர்ஸுக்கு அது என்னமோல சொல்லி தெரிஞ்சாப்ல கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ் ஆட ஓயா ஏய் மாறி சாமி மஞ்ச பண்ணியனை போட்டால் தானப்பா எதிர நீ நெஞ்ச பிடிக்கிற அளவுக்கு சிக்ஸ் அடிக்கிற அப்படி நீல சொக்காய மாட்டேன்னா பிச்சிலே நீட்டி நிமிந்து படுத்து எனக்கு ஒரு யோஜனை இவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை கொடுத்து சிஎஸ்கே செசியை தூக்கி மாட்டி விட்டோம்னு வச்சுக்க யூஎஸ்ஏவே செதற விடுந்தோட்டி நீ சிக்ஸ் அடிப்பான்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுண்டு கமெண்ட்டில் தட்டி விடுங்க அது போக நம்ம வேற எப்படி எப்படியெல்லாம் பேசலாம் புல் வீடியோ ரெகுலராக போடலாமா சிலர் வந்து புல் வீடியோ கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற கணக்காக சொன்னீங்கண்டா நான் இன்னும் தன்னம்பிக்கைக்கு இங்கிலீஷில் என்ன சரி தன்னம்பிக்கையோடு போட்டு தவட்டுவேன் ஏற்கனவே இந்த வீடியோவே லேட்டு அவையவே டிஎம்மில் வந்து கமெண்ட்டில் பழைய வீடியோ கமெண்ட்டில் வந்து கண்டமணிக்க கழிவு ஊற்ற ஆரம்பிச்சு விட்டுவேன் நம்ம பங்காளியை பூரேன் ஒன்றும் கவலை வேண்டாம் இன்னமே டயத்துக்கு வந்துடும் நடுவில் ரெண்டு ரெண்டு நாள் கொஞ்சம் நோக்காடா ஆயிப்போச்சப்பா அதான் ஜிஹெச்ல போய் ஊசி போட்டு வந்தேன் இனி பிரச்சனை இல்லை சுக்குமல்லி காப்பியும் நிலவேம்பு கசாயமும் குடிச்சிருக்கேன் இனி ரெகுலரா தவட்டி விட்டு அப்புறம் எந்த மாதிரி வீடியோக்கள் போட வெறும் கிரிக்கெட் மட்டும் போடுவோமா இல்ல விலாக கிளீக் இல்ல வேற ஏதாவது லொட்டு லோசுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து விடுங்க கண்டென்ட் இல்லாம தவிக்கிறேன்ல இந்த மாசம் வேற வேர்ல்டு கப் முடிய போகுது என்ன செய்ய போறேன்னு தெரியல அதுக்கு தான் கேக்குறேன் ரைட்டா ரைட்டு பங்காளியா போயிட்டு வாங்க வீடியோ முடிஞ்சு போச்சு லைக் ஃபாலோ சப்ஸ்கிரைப் அப்புறம் என்னென்ன கர்மம் இருக்கோ டிஸ்லைக்கு தவிர அதை வேற மென்ஷன் பண்ணணும் இல்லைன்னா அமுக்கி விட்டு போடுவாங்க அகராதி பிடிச்ச பயில்கள்